13 நான் லாபிஸ் பட்டணத்தில் வசிக்கிறேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராமா மை ஹீரோ. நான் ராமரை ஹீரோவாக மட்டும் பார்க்கல, ஒரு ரோல் மாடலாக தான் பார்க்குறேன். ராமர் வந்து அவரோட அம்மாவுக்கு வந்து நல்ல மகனாகவும், அவரது தம்பிக்கு ஒரு நல்ல அண்ணனாகவும், அவரோட மனைவிக்கு ஒரு நல்ல கணவராகவும் திகழ்கிறாரு ராமர். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கே ஒரு நல்ல அரசராகவும் இருக்கிறாரு. ராமர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, தசரத மன்னர், அதாவது வந்து ராமரோட அப்பா தசரத மன்னர், ராமரை 14 வந்து வனவாசம் அனுப்பும்போது ராமர் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் 14 வந்து வனவாசம் செய்வார். ராமர் வந்து ஒரு கடவுள், இருந்தாலும் அவரே அவரோட சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு 14 வந்து வனவாசம் செல்கிறாரு. அதனால தான் எனக்கு ராமரை வந்து மிகவும் பிடிக்கும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. ராமருக்கு பிடிக்கும். ராமர் அம்மாக்கு குரு, தன் தம்பிக்கு நல்ல அண்ணன், எல்லா மக்களுக்கும் நல்ல அரசன். ஓம் ஸ்ரீ ஜெயம். அனைவருக்கும் ஸ்ரீராம ஜெயம். ராமர் எனது ஹீரோ. ராமர் எனக்கு மிகவும் பிடிக்கும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 பெருமைகள் இல்லை, அண்ணன் தந்தைக்கு அன்பின் இல்லை என்று சொல்லுக்கு ராமர் 14 காட்டுக்கு சென்றார். ராமர் எல்லோரிடம் அன்பாக இருப்பார். உதாரணமாக தன் அனுமானுக்கு நல்ல குருவாக இருந்தார். தன் தம்பிகள்
அவளுக்கு நல்ல அண்ணனாக இருந்தாள். தன் சீதைக்கு நல்ல கணவராக இருந்தார். தன் நாட்டு மக்களுக்கு நல்ல அரசராக இருந்தார். ஆகையால் எனக்கு மிகவும் ராமரை பிடிக்கும். ஓம் ராம ஜெயம். இஸ் மை ஹீரோன்ற டைட்டலுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல ஒரு ஸ்லோகன் நான் சொந்தவா எடுத்திருக்கேன். என்ன ஸ்லோகன் பார்க்கலாம். ஆபாதாமா பஹர்தாராம் தாதாகம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் புயோ புயோ நாமஹம்யம். ஓகே, இந்த ஸ்லோகன் ஒன்னே போதும் நம்ம ராமரை பத்தி தெரிஞ்சுக்க. ஆபாதாம் ஆபஹர்தாரம்ன்றது பொருள் என்னன்னா, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் அவர் நம்மளுக்கு உதவுவார்ன்ற அர்த்தத்தை குறிக்கிது. தாத்தாராம் சர்வ சம்பதாம்னா சகல விதமான சம்பத்துகளையும் கொடுக்க வல்லவர் ஸ்ரீராமர். கஷ்டங்கள் வந்து அதை காப்பாற்றுவார். தொடர்ந்து எல்லா லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பாரபட்சம் மிண்டி பார்க்காம உதவுவார். எல்லாத்தையும் தனது குணத்தால் அவரோட கேரக்டரிஸ்டிக்கால் ஹிஸ்டரியால் எல்லாத்தையும் அவர் கவருவார், இழுப்பார். அடுத்தது ஸ்ரீராமம்னா ஸ்ரீனாங்கிறது லக்ஷ்மியை குறிக்கிறது. அதாவது ஸ்ரீராமம்னா மகாலட்சுமி சமயத்தை ஸ்ரீராமர், சீதா சமயத்தை ஸ்ரீராமர். அடுத்தது புயோ புயோ நாமஹம்யம்ன்றது அர்த்தம் என்னன்னா, மீண்டும் மீண்டும் உன்னை வணங்குகிறேன் ஸ்ரீராமா. ஆகையால இந்த ஸ்லோகன் ஒன்னே போதும் அவர் ஹீரோன்றது குறிக்க. ஆகையால அனைவரும் ஜெய் ஸ்ரீராம்க்கு சொல்லி அவரை வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.